கிருஷ்ணருக்கு துளசி மாலை, சிவபெருமானுக்கு வில்வ இலை, பகவதி அம்மாவுக்கு செம்பருத்தி மாலை. இப்படி ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு மாலை போடணும். ஆஞ்சநேயருக்கு ஆஞ்சநேயருக்கு எந்த மாலை வேணாலும் போடலாம். போ, நீ போய் சின்ன பசங்களோட விளையாடு. போ, நீங்க ஏன் போறீங்க? உங்களை போ சொல்ல, நில்லுங்க. நல்லா இருக்கு. ஓ, வண்டி வந்துருச்சு போல இருக்கு. சரி, இப்ப நம்ம எல்லாரும் கிளம்பலாம். உன்னி கிருஷ்ணா, ஐயா, நீ வண்டியில தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வை. சரிங்க ஐயா. படா, ஏண்டா இங்க ஓடி விளையாடிட்டு இருக்கீங்க? சொன்னா கேட்க மாட்டீங்களா? போய் முதல்ல கிளம்புற வழியை பாருங்க. கேசவா, ஸ்ரீதர் வாங்கி கொடுத்த புடவை நல்லவே இல்ல தெரியுமா? நீ வாங்கி கொடுத்த பாரு, அதான் நல்லா இருக்கு. அதை தான் போட்டுட்டு இருக்க. இது யார் வாங்கி கொடுத்தா என்ன? உனக்கு புடவை பிடிச்சிருக்குல்ல. நீ ரெண்டு இட்லியாவது சாப்பிடலாம்ல. நம்ம இன்னும் கிளம்புறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நல்ல மாய வரத்து இட்லி. அக்கா, ஒருவேளை சாப்பிடலன்னா எனக்கு ஒன்னும் ஆகாது. நான் தான் ஒவ்வொரு இடமா சுத்திக்கிட்டு இருக்கேன். பசிக்கும் போது சாப்பிட போறேன். பரவாயில்ல, விடு. ஏங்க, வெளியே நிறைய பாக்ஸ் எல்லாம் இருக்கு, அதை எடுத்து வைக்கிறதுக்கு ரெண்டு பேர் வேணும். வாங்க, நாங்க சீக்கிரம் வந்துடுறோம். அம்மா, நாங்க போயிட்டு வரோம். சரி சரி, போயிட்டு வாங்க. இது உனக்கு வேண்டாமா? வேண்டாமா, இது கொஞ்சம் போட்டு பாரு. சரி, போடுங்க. என்னடா இது, நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வந்த மாதிரி இருக்கு. உனக்கு எல்லா சௌபாக்கியமும் கிடைக்குமா? ஏ லட்சுமி, என்னம்மா பண்ணிட்டு இருக்க? நீ இன்னும் ரெடி ஆகாம என்னம்மா பண்ணிட்டு இருக்க? வண்டி வந்து வெளியில காத்துக்கிட்டு இருக்கு. முகூர்த்தத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது கோயில் இருக்கணும். உங்க ரெண்டு பேத்துக்கும் தனியா சொல்லிட்டு இருக்க முடியாது. சரி, இப்ப நாம கிளம்பலாமா? அதோ வரார் பத்தியா? அவர்தான் காளிதாஸ் சாஸ்திரிகள். ரொம்ப பெரிய பண்டிதர். இவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் முத முறையா பாக்குறேன். பெருமாள்புரத்துல போன வாரம் இவரோட நிகழ்ச்சி ஒன்னு நடந்தது. உள்ள போய் பார்க்க முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்ததுன்னா பாரு. வாங்க வாங்க. வணக்கம் சாமி, நீங்க இங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நீங்க நிறைய கோவில்களுக்கு எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. உங்க வீட்டுல ஒரு நல்லது நடக்குதுன்னா வராம இருப்பனா? உங்களுக்கு இப்ப நேரம் ஆயிடுச்சுல, நான் வந்துட்டேன்னு தாமதிக்க வேண்டாம், உடனே கிளம்புங்க. அண்ணன் எங்க இருக்கான்? அண்ணன் வெளியில இருக்கான், இப்ப கூப்பிடுறேன். ஆ சரி, நாங்க இப்ப கிளம்ப போறோம். 10:30 முகூர்த்தம், நீங்க எப்ப வருவீங்க? அண்ணே, காளிதாஸ் சாஸ்திரிகள் வந்திருக்காங்க, உங்களை கூப்பிடுறாங்க. சரி சரி, நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், அப்புறம் கூப்பிடுறேன். அவர் நேரா கோயிலுக்கு வரன்னு சொன்னாரு. முகூர்த்தம் 10:30 தான். இப்ப கிளம்பினா ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. உங்க பொண்ணு எங்க? சுபத்ரா, இதோ வர்றேங்க. சீக்கிரமா பொண்ணு கூட்டிட்டு வாமா. மெதுவா போமா, நேரம் ஆயிடுச்சுமா. வாமா வாமா, நல்லா இருக்கியா? வாமா லட்சுமி, நம்ம சாமி காலை தொட்டு வணங்கினா உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். அவர் காலை தொட்டு வணங்கிக்கோ. தீர்க சுமங்கலியா இருமா. ஹலோ ஐயா, என் மனசுக்கு பட்டதை உங்களுக்கு சொல்றேன். நான் ஒரு 1000 பேருக்கு அடுத்த மாசம் அன்னதானம் போடலான்னு இருக்கேன். நீங்க அதுல கண்டிப்பா கலந்துக்கணுங்கிறது என்னோட விருப்பம். அதனால உங்க குடும்பத்தோட நீங்க எல்லாரும் அடுத்த மாசம் கோவிலுக்கு வரணும். நிச்சயமா வரோம். எங்க வீட்டுக்கு வந்து எங்க பொண்ணையே ஆசீர்வாதம் பண்ணிருக்கீங்க. ஹலோ, ஆமா, உன்னி கிருஷ்ணன் தான் பேசுறேன். எங்க நடந்தது, என்னாச்சு, எந்த ஹாஸ்பிட்டல்ல? இல்ல,
அண்ணே எல்லாம் போச்சுனே, இந்த கல்யாணம் நடக்காதுனே. என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் பொறுமையா சொல்றா. பாதி பேர் ஏற்கனவே கோயிலுக்கு போயிட்டாங்க, லட்சுமியும் வண்டியில ஏற போறா. எப்படி சொல்றதுனே எனக்கு தெரியலண்ணே. என்ன ஆச்சுன்னு சொல்லு. ஐயோ, இத உடனே மாமா கிட்ட சொல்லணுமே. சரி வாங்க, எல்லாரும் கிளம்ப வாங்க, போகலாம் வாங்க. அம்மா போலாம், போலாம். ம், வாமா. காருக்கு ரோஜா பூவா விளங்கிடும். ஓ, லட்சுமி வலது காலை வச்சு காருக்குள்ள ஏறுமா? மாமா, மாமா, மாப்பிள்ள வந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான், அவருக்கு அடிபட்டு அடிச்சான். லட்சுமி கொஞ்சம் நில்லுமா? அட கடவுளே, யாரும் வண்டியில ஏற வேணாம், இந்த கல்யாணம் நடக்காது. லட்சுமி வீட்டுக்குள்ள போமா? உன்னை வீட்டுக்குள்ள போன்னு சொன்ன. கேசவா, என்னடா சொல்ற நீ? லட்சுமி புடவைய கட்டி அலங்காரம் பண்ணி நகையை போட்டுக்கிட்டு கோவிலுக்கு போறப்ப இப்படி பேசுற நீ? இப்ப அப்படி என்னதான் நடந்து போச்சு கேசவா? எல்லாரும் கேக்குறோம், சொல்லு. என் கேள்விக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். சரி, நான் சொல்றேன். மாப்பிள்ள வர வண்டி வழியில ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, கூட வந்தவங்களுக்கு எல்லாம் பயங்கர அடின்னு சொல்றாங்க. ஐயோ கடவுளே, அவங்களுக்கு ஒன்னும் ஆகலையே, அவங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க? ஹலோ, லக்ஷ்மி, ஐயோ, யாராவது சீக்கிரம் வாங்கல. லக்ஷ்மி இங்க கதவை திறக்க மாட்டேங்கிறா. லக்ஷ்மி கதவை தரேம்மா, சொல்றத கேளுமா. ஐயோ, யாராச்சும் சீக்கிரம் வாங்கல. லக்ஷ்மி கதவை திறக்க மாட்டேங்கிறா. லக்ஷ்மி சொல்றத கேளுமா, தயவு செஞ்சு கதவை தர. லக்ஷ்மி, என்னாச்சு, ஏன் கத்திக்கிட்டு இருக்க? லக்ஷ்மி கதவை பூட்டிட்டு பதில் சொல்லாமே இருக்கா? என்னமாச்சு? லக்ஷ்மியோட சத்தம் கேட்ட மாதிரி இருந்தது. ஆமா, எனக்கும் சத்தம் கேட்டது. எதுக்கு சத்தம் போட்டா? என்னமா, என்ன ஆச்சுமா? அழாதமா, கடவுளே, என்னாச்சு தெரியலையே. என்னமா, என்ன ஆச்சு, எதுக்காக அப்படி கத்தன சொல்லுமா? அப்படி என்னமா கனவு கண்ட நீ? உனக்கு பயமா இருந்தா நீ அதை சொல்ல வேண்டாமா? லட்சுமி, கேசவன் தான் கூப்பிடுறான்னு நினைக்கிறேன், நான் போய் கதவை திறக்கிறேன். லட்சுமி, லட்சுமி, ஏமா சத்தம், ஏமா சத்தம் போட்ட, கதவை திறமா. நீ எதுக்கும் கவலைப்படாதமா, வெறும் கெட்ட கனவு தானே, எதுவும் பேய் பிசாசுன்னு கனவு கண்டிருப்பா, வேற எதுவும் இருக்காது. இப்படி மனச போட்டு குழப்பிக்காதம்மா, இதுக்காக தான் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்லோகம் சொல்லணுன்றது. இதெல்லாம் இந்த காலத்து பசங்க நாங்க சொல்றத எங்க கேக்குறீங்க? சாமியை கும்பிட்டு இருந்தா இந்த மாதிரி கனவெல்லாம் வராது. அவ சாமி கும்பிடாமையா இருக்கா கேசவா? அவ வார வாரம் கோவிலுக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருக்கா, என்ன கனவு கண்டான்னு தெரியல. அவளுக்கு ஆறுதலா நாலு வார்த்தை சொல்லாம இப்படி பேசிட்டு இருக்கே. நீ எதுக்கும் பயப்படாதம்மா, நாளை காலையில நம்ம கோவிலுக்கு போலாம். நீங்களும் தூங்குங்க. கவலைப்படாத, உன் கூட நானும் நாளை கோவிலுக்கு வர்றேன். நாளைக்கு பொண்ணு பார்க்க வர நேரத்துல இந்த மாதிரி ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாரு. அவளுக்கு செவ்வா தோஷம் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கேன், வேற எதையும் சொல்லலை. தப்பு பண்ணுறமோன்னு தோணுது.
ஒருவேளை வேற யார் மூலியமாவது உங்களுக்கு தெரிய வந்துச்சுன்னா? நீங்க தப்பு தப்பா யோசிக்காதீங்க, அதெல்லாம் ஒன்னும் ஆகாது. நம்ம பொண்ணு மேல எந்த ஒரு தப்பும் இல்லங்க. எது நடந்தாலும் அது நல்லதுக்கு நினைச்சுக்கோ லட்சுமி. நம்ம பகவதியை வேண்டிக்கோ, இனி நல்லதே நடக்கும். நீ வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருப்ப. அவளுக்கு வேற ஏதாவது தோஷம் இருந்துச்சுன்னா எனக்கு என்னவோ தோஷத்துக்கு பரிகாரம் செய்யலாம்னு தோணுது. அப்படி பரிகாரம் செஞ்சாவது அவளுக்கு நல்லது நடக்கும்னு நம்பிக்கை வரும். சரி வா, நம்ம தூங்கலாம். கேள்விப்பட்டேன். அறகுறையா எதையாவது கேட்டுட்டு நீ என்னென்ன சொல்லி உளறிக்கிட்டு இருக்க? இது கோயிலா இருக்கேன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். கிரி, ரெண்டு துளசி மாலை கொடுறா. உனக்காக 8 மணிலிருந்து இங்கதான் உட்காந்துட்டு இருக்கேன். எப்படா நீ வருவன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு எனக்கு நிம்மதியா இருக்கு. தப்ப எடுத்துக்காத, இந்த துளசி மாலை உனக்காக தான் கட்டி வச்சிருக்கேன். உங்க அப்பா மேல எனக்கு கொஞ்சம் மரியாதையும் பயமும் இருக்கு. எனக்கு இந்த ஜோசியம் ஜாதகத்துலலாம் நம்பிக்கையே இல்லை. நம்ம மனசு ஒத்து போகணும். நான் சொல்றது உனக்கு புரியுதா? மாலை நான் தரமாட்டேன். எதுக்காக அவசரப்படுற? ஐயோ, பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு, மாலையை கூட. சரி, வரும்போதெல்லாம் என்னையும் கொஞ்சம் பார்த்துட்டு போ. அம்மா தாயே, உனக்காக நான் மாலைலாம் கட்டியிருக்கேன். என் வேண்டுதலையும் கொஞ்சம் கவனிச்சுக்கம்மா. நானா இது வரைக்கும் ஆசைப்பட்டு உங்ககிட்ட எதுவும் கேட்டதில்லை. ஆனா இந்த விஷயத்துல மட்டும் தயவு செஞ்சு கருணை கட்டிடு தாயே. உங்க அருள் மட்டும் எனக்கு இருந்துச்சுன்னா என்னை யாராலையும் அசைக்க முடியாது. இது என்ன மாலை? துளசி மாலை மாதிரி தெரியலையே, என்னது இது? கேள்விப்பட்டது இல்லையா? ரோஜா ரோஜா, மல்லிகையே மல்லிகையே, அப்படி எல்லா பூக்களையும் ஒண்ணு சேர்த்து ஒரு கதம்பமா பூ கட்டி இருக்கேன். உண்மையாவா? அப்பதான் எல்லா ஆசீர்வாதமும் கிடைக்கும். இந்த எடுத்துட்டு போ. சரி. சுதா ஆனந்த சித்தன் ஐயன் ஐயப்பனே சாமுண்டீஸ்வரியே துணை. சோழியில் விழுந்திருக்கிற எண்ணெய் வச்சு பார்க்கும்போது ரெண்டு பிரச்சனை இருக்குன்னு மட்டும் தெரியுது. ஒன்னு, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அற்ப ஆயுஸ்ல இறந்து போன ஒரு பெண்ணோட ஆத்மா உடம்புல பூந்திருக்கு. அந்த பொண்ணோட சரித்திரத்தை பத்தி உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குமே? ஆமாமா, எங்க அப்பா எனக்கு சொல்லியிருக்காரு. நெருப்புல விழுந்து ஒரு பொண்ணு தற்கொலை செஞ்சுக்கிட்டதா சொல்லிருக்காரு. ஆனா அது நடந்து 300-400 வருஷம் இருக்குன்னு சொன்னாங்களே. ஆனா நடந்தது உண்மைதானே? இல்ல கேசவா, அந்த பொண்ணு குளத்துல விழுந்து செத்து போச்சு, அதுதான் உண்மை. அப்படிதான் அப்பா என்கிட்ட சொன்னதா எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு, நானே சொல்லிக்கிறேன். ரெண்டாவது என்னன்னு சொல்லுங்க. அவ அவளுடைய அம்மா வயித்துல இருக்கும் போதே அவளுக்கு ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு. கால சர்ப தோஷம் உண்டாயிருக்கிறதுனால எல்லா காரியமும் அவளுக்கு தடப்படதான் செய்யும். அந்த தோஷம் அவ்வளவு சீக்கிரம் போகவும் போகாது.
அதுக்குன்னு ஒரு சிறப்பான பூஜைகள்லாம் செய்ய வேண்டியது இருக்கும். நம்ம சம்பிரதாயப்படி என்ன பண்ணணும்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை, சரிதானுங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம், கோவில் காரியத்திலயும் ஏதோ தவறு நடந்ததா தெரிய வருது. எல்லா பூஜைகளும் சரியா தானே செஞ்சுக்கிட்டு வரேன். இல்ல, நான் சொல்ல வர்றது அது இல்ல. எனக்கு பதில் கிடைச்சிடுச்சு. செய்ய வேண்டிய பூஜைகள் எல்லாம் ஏதோ சரியா செய்யலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் கடவுளுடைய கோபத்துக்கு ஆளாயிருக்கீங்க. சரிங்க, எங்களுக்கே தெரியாம ஏதாவது தப்பு நடக்க வாய்ப்பு இருக்கு. கடந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லைன்னு அன்னைக்கு மட்டும் பூஜை நடத்தல. அதான் காரணமே. உடம்பு சரியில்லைன்னெல்லாம் சொல்லக்கூடாது. என்னதான் நடந்தாலும் கடவுளுக்கு பூஜை பண்ணியேதான் ஆகணும். இப்ப என்ன பண்றது? அட, நீங்க கவலைப்படுற அளவுக்கு எதுவும் இல்லம்மா. சரியான ஜாதகம் கிடைச்சதுன்னா இதுக்கெல்லாம் தீர்வு கண்டிப்பா உண்டு. லட்சுமியா அடுத்த வாரத்துல இருந்து அம்மனுக்கு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நெய் விளக்கத்தை சொல்லுங்க, எல்லாம் சரியாயிடும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்பிட்டு. காபி கொண்டு வாமா? அதெல்லாம் வேண்டாம், இருந்து சாப்பிட்டு போங்க. உடனே போனா என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இன்னொரு நாள் பொறுமையா சாப்பிட்டுக்கிறேன். இன்னைக்கு சாயந்தரம் ஒரு முக்கியமான பூஜை இருக்கு, அதனாலதான் எதுவும் சாப்பிடாம விரதத்துல இருக்க. சரி, அப்ப நீங்க போயிட்டு வாங்க. பூஜை செய்யாம விட்டது பெரிய தெய்வ குத்தம் ஆயிடுச்சு போல இருக்கு. இனிமே எல்லாம் சரியாயிடும். நாளைக்கு காலையில கிருஷ்ணனோட வீட்டுக்கு முதல்ல போகணும். அவருக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு விசாரிச்சுட்டு வரணும். இல்ல கேசவா, அவர் இல்லைன்னா என்ன? அவர் பையன் இருக்கான்ல. அவர் இருந்தா நல்லா இருக்குமேனு பார்த்தேன். லட்சுமி, எல்லாரும் பேசுறத கேட்டு மனசு வருத்தப்படாத. யாரார் தலையில என்னென்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். நீ சாமிக்கு விளக்கு போடுறத மட்டும் மறக்க கூடாது. ஏன் தான் உனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதோ தெரியல. உனக்கு பொருத்தமான ஜாதகத்தோட ஒருத்த வந்தே தீருவான். அது வரைக்கும் நீ காத்துக்கிட்டு தான் இருக்கணும். யாரு என்ன சொன்னாலும் நீ எதையும் மனசுல போட்டுக்காத. என்னடா இப்படி எல்லாரும் பேசுறாங்களேன்னு மனசை போட்டு குழப்பிக்காத. மனசார அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்க, உனக்குன்னு ஒருத்த கண்டிப்பா பிறந்திருப்பான். உன்ன மாதிரி எத்தனையோ பேருக்கு ஜாதகத்துல தோஷம் இருக்கிறதால கல்யாணம் தடப்படுறது சகஜம்தான். அதுக்காக தீர்வே இல்லைன்னு கிடையாது. நம்ம கடவுளை வேண்டிக்கணும், அவ்வளவுதான். நம்ம அடுத்த வாரமே கோவிலுக்கு போவோம். அவங்க சொல்ற எல்லா பரிகாரத்தையும் செய்வோம். கண்டிப்பா உன் பிரச்சனையெல்லாம் தீரும். அதுக்கப்புறம் உன் ஜாதகத்துல இருக்கிற தோஷம் எல்லாம் விலகிடும். நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம், தைரியமா இரு. என்ன பாட்டி, லக்ஷ்மி கிட்ட ஏதேதோ சொல்லி பயமுறுத்துறீங்களா? என்னால அவளை பயமுறுத்த முடியுமா? நான் பேசுறதெல்லாம் ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டீங்கல்ல. சரி பாட்டி, நீங்க யாரையாச்சும் லவ் பண்ணிருக்கீங்க? நான் பண்ணாததா? அப்ப எனக்கு ஒரு 16 வயசு இருக்கும். கேசவனுக்கு கதகளி சொல்லி கொடுக்கறதுக்காக வந்தாரு. அவரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கேசவனுக்கு கதகளியில அரங்கேற்றம் நடந்ததோ இல்லையோ, எனக்கு இது மூலமா ஒரு நல்ல துணை கிடைச்சது. கதகளிக்காக வேஷம் எல்லாம் போட்டுக்கிட்டு வந்தாரு. அவர் வடநாட்டுக்கெல்லாம் போய் அந்த காலத்திலேயே வேஷம் போட்டு நடிச்சிருக்காரு. நான் அவரை முத முதல்ல தனியா சந்திச்சப்பவே சொல்லிட்டேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. அதுக்கு அவர் என்ன கேட்டார்னா, அது எப்படி என்ன பார்த்த உடனே உனக்கு பிடிச்சிடுச்சு? நான் உங்களை ரொம்ப நாளா பாத்துக்கிட்டு இருக்கேன், அதனாலதான் உங்களை பிடிச்சிருக்கேன்னு. அப்போ உங்களுக்கு வரலையா? அவரை நினைச்சா மட்டும்தான் எனக்கு ரொம்ப வெக்கம். ஆனா நாங்க கல்யாணம் பண்ணிக்க முடியாம போச்சு. ஏன், என்ன பிரச்சனை? ஜாதக தோஷம்தான். எங்க ரெண்டு பேருடைய ஜாதகம் ஒத்தே வராதுன்னு உறுதியா சொல்லி யாரும் எங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்கல. அப்ப நீங்க மனசு உடைஞ்சு போயிருப்பீங்களே. பின்ன இல்லையா என்ன? ஏதாவது இதுக்கு பரிகாரம் இருக்கான்னு கூட கேட்டோம். ஆனா இதுக்கு எந்த பரிகாரமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இந்த பிரச்சனைக்கு நடுவுல நான் மட்டும் ஒரே ஒரு முடிவை மட்டும் உறுதியா எடுத்தேன். நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு, கடைசி வரைக்கும் இப்படியே வாழ்ந்துடலான்னு.
ஆனா உனக்கு அந்த மாதிரி எல்லாம் நடக்காது, வருத்தப்படாத. லக்ஷ்மி அக்காவெல்லாம் நாங்க ஒன்னும் அப்படி விட்டுடவே மாட்டோம். நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க, கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அண்ணே ஒரு டீ கொடுங்கல, அப்புறம் மூணே மூணு புட்டு, நாலு அப்பளம், அஞ்சு முட்டை ஆம்பலெட்டு. அத அக்கவுண்ட்ல எழுதுறீங்க? அது எழுதுறதுக்கு புக் எல்லாம் தீந்து போச்சு. இன்னொரு புது புக் வாங்கினீங்களே, அந்த புக்கும் தீந்து போச்சு. உனக்கு சாப்பாடு போட்டு மட்டும் இல்லாம புக் வேற வாங்கணுமா? உனக்கு சாப்பாடு போட்டு நஷ்டம், புக்கும் நஷ்டம். வந்துட்டேன். எதுக்கு நான் எல்லாரும் மேலயும் கோவப்படுறீங்க? கோவப்படாதீங்க அண்ணா, காலங்காத்தால இவ்ளோ சூடா இருக்கீங்க. வழக்கமா டீ தானே சூடா இருக்கும். என்னப்பா புது வண்டி வாங்கிருக்கப்பல, கண்டிப்பா எனக்கு டீ குடுக்கணும். அந்த விஷயத்த மறந்துட போற சரியா? அதுக்கு என்ன, குடுத்துட்டா போச்சு. அம்மா தான் கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து இந்த வண்டி எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. என்ன உள்ள வைக்கிறீங்க, அத திறந்து வச்சாதானே எல்லாரும் வாங்க வருவாங்க. உள்ளதான் வாங்கினதுக்கு எவனும் காசு தர மாட்டேங்கிறானே. அண்ணா உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும்? வண்டி வாங்கிருக்கல, எனக்கு ட்ரீட் குடு. நான் தான் ட்ரீட் தரேன் சொல்லிட்டேனே. ஆனா வண்டி வாங்கினதுக்கெல்லாம் உங்களுக்கு என்னால ட்ரீட் தர முடியாது. ஏதாவது முக்கியமான நாள்னா ட்ரீட் வைக்கிறத ஒத்துக்கலாம். இருந்தாலும் நீங்க கேட்டதுக்காக இன்னைக்கு நான் உங்களுக்கு ட்ரீட் தரேன். ஏன்னா இன்னைக்கு அம்மாவோட பிறந்த நாள், அதனால நீங்க என்ன வேணா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு வாங்கி தரேன். என்னடா இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டியான்னு பார்த்தேன், இப்பதான் புரியுது. இன்னும் எவ்வளவு நாள் தான் அந்த பொண்ணோட சுத்துவ? சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போடா. அவளை போய் பொண்ணு கேட்கணும்னா நான் ஒரு நல்ல வேலையில இருக்கணும், அதான் என்கிட்ட இல்ல இல்ல. அதனாலதான் நான் கத்துக்கிட்டு இருக்கேன். வேலை ரொம்ப முக்கியம் இல்ல? இப்பெல்லாம் எது எடுத்தாலும் செலவு இல்லாம கிடையாது, வேலை இல்லாம எதுவும் பேசக்கூடாது. சரி நான் கிளம்பவா? அக்கா என்னடா ஒரே ஒரு நிமிஷம் நிக்கிறியா? நான் போய் மீனை பாத்துட்டு வரனே. வேண்டாம், நீ எங்கயுமே போக வேண்டாம். போன தடவை போனப்ப ரெண்டு மீன் செத்து போயிடுச்சு. அது எப்படி? நீ போய் பார்த்தல, அதான் நீ கண்ணு வச்சதால செத்து போயிடுச்சு. ஐயோ நானா எதுவும் கண்ணு வைக்கல. நிஜமா? இல்ல கோயில் மீன்ல அதெல்லாம் எப்படி கண்ணு வைப்பேன்? சீக்கிரமா பாத்துட்டு வா, லேட் ஆயிடுச்சு. அப்பா கிட்ட சொல்லி போதவங்க வச்சிருவன், பாத்துக்கோ. சரிக்கா. அக்கா இங்க நிறைய மீன் இருக்கு. ஐயோ கண்ணு வச்சிட்டியா? பெருசா இருக்குக்கா. அப்படியாடா, சரி இவ்வளவுதான் இருக்கணும் வச்சுக்கோ. ஏன் சீக்கிரம் வா, போலாம். வர எதுக்காக வண்டி முன்னாடி வந்து விழற? தள்ளி நில்லு, இது புதுசா வாங்கின வண்டி. நீ மேல வந்து விழுந்து வண்டிக்கு ஏதாவது ஆயிட போகுது. அவன் புல்லட்ல சுத்திட்டு இருக்கான், இதுன சாதாரண ஓட்ட வண்டி. ஓ புது வண்டின்னு போடுறியா? சரி என் பிறந்தநாள் அதுவுமோ, ஏன் என்கிட்ட இந்த மாதிரி எரிஞ்சு விழுந்துட்டு இருக்க? அன்பா நாலு வார்த்தை ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னா நல்லா இருக்கும்ல. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் எனக்கு வண்டியே கிடைச்சிருக்கு. இன்னும் ஹெல்மெட் வாங்கணும், இன்னும் நிறைய வேலை எல்லாம் இருக்கு. இல்லன்னா போலீஸ்காரங்களுக்கு காசு கொடுத்தே என்னோட பர்ஸ் காலி ஆயிடும். சரி கிளம்பவா, என்ன விட்டுடுறியா? இன்னைக்கு உனக்காகவே எல்லா வேலையும் சீக்கிரமாவே முடிச்சிட்டேன். இன்னும் ரெண்டு சின்ன வேலை மட்டும் தான் இருக்கு, அதை முடிச்சிட்டு நானே நேரா வீட்டுக்கு வரேன். என்ன இது, பிரசாதமா? இத வச்ச என் மூஞ்சிக்கு நல்லாவே இருக்காது. நல்லாதான் இருக்கு. அப்ப நான் போயிட்டு வருவா. மிருது மாமா, இன்னைக்குதான் அவர் புது வண்டி எடுத்திருக்காரு போல இருக்குல்ல. நேரா உன்ன பக்கத்தான் வர்றாரோ, ஆனா வண்டியில ஏன் தனியா போறாருன்னு எனக்கு புரியல. வாய் மூடு, சும்மா கத்தாத. எப்படி இருந்தாலும் அவரை தானே கல்யாணம் பண்ணிக்க போற, அப்புறம் இஷ்டம் போல ஊரை சுத்து. அந்த கல்யாணம் தான் எங்களுக்கு எப்ப நடக்கும் தெரியல. இன்னைக்கு புது பைக்ல நான் போறேன், நீ இன்னொரு நாள் போய்க்கோ சரியா? நீ என்ன வண்டி ஆக்சிடென்ட் ஆனா கூட ஆயிடும். ஓடி முண்டகண்ணி. டேய் நில்ரா.
அண்ணன் வந்திருக்காங்க. எப்படின்னே இருக்கீங்க? நான் நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க? கடவுள் புண்ணியத்துல ஒரு குறையும் இல்ல, ரொம்பவே நல்லா இருக்கு. அப்படியா? கேட்கவே சந்தோஷமா இருக்கு. இதுதான் கடவுள் செயல். இனிமே நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அண்ணே, நீங்க இவ்வளவு காலையில வந்திருக்கீங்க, ஏதாவது முக்கியமான வேலையா? நான் இங்க வந்ததே உங்களை பாத்துட்டு போறதுக்குதான்மா. என் பையன் படிச்சுட்டு வெளியில வேலை தேடிட்டு இருக்கான். தெரியுமா, அவனுக்கு மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் வேலை கிடைச்சா நல்லா இருக்கும். அண்ணே, நான் உங்க நேரத்தை வீணடிக்கலையே. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அண்ணே, நீங்க உள்ள வந்து உட்காருங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. என்னங்க, கேசம் அண்ணன் வந்திருக்காங்க. காலையில இருந்து மயக்கத்துலதான் இருக்காரு அண்ணன். அப்ப அவர் எழுப்பு, அதை விட்டுடுமா? நான் முழிச்சுக்கிட்டுதான் இருக்கேன். முழிச்சிட்டு இருக்கியா? இப்போ உனக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு? கடவுளோட ஆசீர்வாதத்தாலையும் இதோ இவளும் என் பையனும் பாத்துக்கறதாலையும் ஏதோ உயிர் ஓடிக்கிட்டு இருக்கு. உடம்பு சரியில்லைன்னா இப்படிதான் கண்டதும் மனசுக்கு தோணும். கண்டிப்பா இதுல இருந்து நீ குணமாயிடுவன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. சரி, இப்போ நான் எதுக்காக இங்க வந்தேன்னா, ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட பேசுறதுக்கு. சாமியார் நம்ம வீட்டுக்கு வந்தப்போ பூஜை செய்யாம விட்டதுனால தெய்வ குத்தம் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. அதனால உடனே பரிகாரத்தை செஞ்சு எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. கடவுளோட கோபம் நம்மளை சும்மா விடாது. கண்டிப்பா இதுக்கு பரிகாரத்தை நம்ம செஞ்சே ஆகணும். யார் அதை பண்ண முடியும்? நான் இருக்கிற நிலைமையில என்னால எழுந்திருக்க கூட முடியாது. எனக்கும் வரணும்னு தான் ஆசை. எனக்கு முடக்குவாதத்தை கொடுத்து இப்படி கடவுள் சோதிச்சிட்டாரு. இப்ப நான் எதுக்கும் பயன்படாத உடைஞ்சு போயிருக்கிற ஹார்மோனிய பெட்டி மாதிரி. எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல கிருஷ்ணா. எனக்கும் புரியுதுங்க ஐயா. நம்ம ஊர்ல அப்படி வேற யாரும் இல்லைங்களே. நான் எழுந்து வந்தாதான் பூஜையே பண்ண முடியும். இந்த பாரம்பரியத்தை யாரு காப்பாத்த போறது? பண்ண பூஜைக்கெல்லாம் புண்ணியம் கிடைக்கும்னு பார்த்தா இப்ப பாவம் பண்ண மாதிரி ஆயிட்டனே. என் பையனாவது இதை செய்வான்னு பார்த்தேன், அவனுக்கும் இதுல எல்லாம் ஈடுபாடு இல்லாம போச்சு. கேட்டா நிறைய படிச்சுட்டேன்னு சொல்றான். ஆனா எல்லா மந்திரமும் அவனுக்கு தெரியும். ஆனா இந்த வாழ்க்கை அவனுக்கு பிடிக்கலன்னு சொல்லும் போது என்னால அவனை வற்புறுத்த முடியல. இப்ப எனக்கு தெரிஞ்சது எல்லாம் இந்த மருந்தும் எனக்கு தெரிஞ்ச மந்திரங்கள் மட்டும்தான். எல்லாம் சரியாயிடும் கிருஷ்ணா. சரி, உங்க சொந்தக்காரங்க யாராவது இந்த வேலைக்கு வர விருப்பமா இருப்பாங்களா? எங்க சித்தப்பாவோட தூரத்து சொந்தக்காரங்க இருக்காங்க. நான் அவர்கிட்ட பேசுறேன். அவர் கிடைச்சாருன்னா ரொம்ப வசதியா இருக்கும். நம்ம ஸ்ரீலட்சுமிக்கு ஏதாவது மாப்பிள்ளை வீடு வந்தாங்களே? இப்போதைக்கு எந்த வரணும் வரலம்மா. முதல்ல கோயில் வேலையெல்லாம் முடிச்சே ஆகணும். அவ ரொம்ப நல்ல பொண்ணு, நிச்சயம் அவளுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடைப்போம். சரி, நான் போயிட்டு வரேன். இதை நீ வச்சுக்கோ. என்ன உதவி வேணும்னாலும் தயங்காம கேளு. எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. ஐயா, இதுக்கு நான் என்ன கைமாறு பண்ண போறேனே தெரியலங்க ஐயா. அம்மோ, அம்மோ வந்துட்டியா? உனக்காக ஒரு சுடிதார் வாங்கியிருக்கேன். உனக்கு பிடிக்கலனா சொல்லு, மாத்திக்கலாம். உனக்கு வாங்கும் போது உன் தம்பிக்கும் வாங்கின ஷர்ட்டும் பேண்டும். எதுக்கு இது? எனக்கு வாங்கினா பத்தாதா? அவனுக்கும் எதுக்கு வாங்கின? தேவையே இல்லையே. எப்படி இருந்தாலும் நாளைக்கு நான் தானே வாங்கி கொடுக்கணும். நாளைக்கு நம்ம புது ஸ்கூட்டர்ல இந்த ஊரையே சுத்தி வரணும். அப்புறம் பாரு, இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் நம்மளை பத்தி மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க. என்னப்பா இங்க வந்து என்ன கதை விட்டுட்டு இருக்க? அவகிட்டலாம் வார்த்தையே விட்டுறதே, அவ்வளவுதான். பாருங்கப்பா, நான் ரொம்ப ஆசையா இருந்தேன், ஒரே ஒரு சுடிதார் வாங்கி கொடுத்து என்ன ஏமாத்திட்டாரு. ஐயோ, அந்த கடைய பத்தி அப்படி எல்லாம் சொல்லாத. அது ரொம்ப நல்ல கடை. சின்ன கடையா இருந்தாலும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஆடி தள்ளுபடியில விக்காத துணியை தான் அந்த கடையில கொண்டு வந்து விப்பாங்க. அதெல்லாம் இல்ல மாமா, இவளையும் கூட்டிட்டு போகலான்னு தான் இருந்தேன். ஆனா வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்கிறதா எனக்கு தகவல் வந்தது.
அப்பா வேற ஒரு வேலை கொடுத்திருந்தாரு, கோவில்ல பூஜை பண்றதுக்காக ஒரு ஆள் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஒரு ஆளை தேடி கொடுக்கணும். சேஷு ஐயா ரொம்ப வருத்தப்பட்டாராம், அதனால இப்ப எனக்கு அதுதான் பெரிய வேலை. கவலைப்படாத, யாராவது கிடைப்பாங்க. இந்த பாருமா, கிடைச்சதை வச்சு சந்தோஷப்பட்டுக்க. வாங்கி தர மனசு இருக்குல்ல, அது போதும் கடைசி வரைக்கும் இவனோட வாழறதுக்கு. ஐயோ வாசுமாமா, மொற பொண்ணு இப்படி முறைச்சிட்டு போறது கொஞ்சம் அதிகம் தான். ஏன் பொண்ணு இல்ல, அவ அப்படிதான் இருப்பா. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ராம 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 ராம. பகவானே, என்னடா போன காரியம் என்னாச்சு? ஒருத்தர் அவரோட வீட்டை வித்துட்டு எங்கேயோ போயிட்டாராம், இன்னொருத்தர் வந்து கோவில்ல ஏதோ வழுக்கி விழுந்து கை கால் உடஞ்சு வீட்டுல படுத்துக்கிட்டு இருக்காராம். ஊர் முழுக்க நல்லா தேடி பார்த்துட்டேன், தெளிவான ஆளே இல்ல. இதுக்கு என்ன பண்றதுனே தெரியலம்மா. புதுசா யாரையாவது கூட்டிட்டு வந்து பண்ண வச்சா நம்மளோட பாரம்பரிய கலையெல்லாம் வீணா போயிடுமா? நீங்க சொன்னதாலதான் நான் தேடவே போனேன், ஆனா எனக்கு யாருமே கிடைக்கலம்மா. இந்த பாரம்பரியம் இல்லாம யாராவது இதுல வந்தாங்கன்னா அவங்க ஏத்துப்பாங்களா? கேசு மண்ண வருத்தப்பட்டது என் ரெண்டு கண்ணால நான் பார்த்தேன்டா. கண்டிப்பா அவங்க கேக்குற மாதிரி ஆள் தான் வேணும். உங்க அப்பாவை தான் கேட்கணும்னு வந்தாரு, ஆனா அப்பா இருக்கிற நிலைமையில வெளியிலதான் நாம பாக்கணும்னு அவரே முடிவு சொல்லிட்டு போயிட்டாரு. நீயும் உனக்கு பிடிச்ச வேலையை தான் செய்வேன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்க, ஆனா இந்த நிலைமையில உங்க அப்பாவுக்கு பதிலா நீ அந்த பூஜையை பண்ண எனக்கு நல்லா இருக்கும் தோணுது. சுபத்ரா சீக்கிரமாம்மா. இதோ வரேங்க. பையங்கப்பா. இனிமே இந்த ரெண்டு பசங்களும் நம்ம வீட்டுல தான் இருக்க போறாங்க. நம்ம தான் இவங்களை நல்லா பாத்துக்கணும். இனிமே இவங்களும் நம்ம பசங்க தான். இவங்க ரெண்டு பேத்தையும் பள்ளிக்கூடத்திலேயே சேர்த்தாச்சு. இவன் நாளையில இருந்து பள்ளிக்கூடம் போகணும். நல்லதுங்க, இனிமேல் நம்மளுக்கு மூணு பொம்பளை பசங்க, மூணு ஆம்பளை பசங்க. சரியா சொன்ன. ஆமா, நம்ம பசங்க எல்லாம் எங்க இருக்காங்க? பின்னாடி விளையாடிட்டு இருக்காங்க. அடுத்த மூணு நாள் வரிசையா லீவ் இல்லையா, அதான் விளையாடிட்டு இருக்காங்க. ஒன்னு ரெண்டு, ஒன்னு ரெண்டு மூணு, ஒன்னு ரெண்டு மூணு. இங்க பாரு, கண்ட இடத்துல ஓடி ஆடி விளையாடுறன்னு கை கால ஒடிச்சிட்டு வந்து நிக்க கூடாது. சொல்றது புரிஞ்சுதா? சரி போங்க. பசங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுமா? நல்லா சாப்பிடட்டும். நம்ம கிட்ட ஏதாவது துணிமணி இருந்தா கொடு. இனிமே அந்த ரெண்டு பசங்களும் இங்கதான் இருக்க போறாங்க, நாம தான் பொறுப்பா பாத்துக்கணும். ஒன்னு ரெண்டு மூணு, ஒன்னு ரெண்டு. அட பத்ரி அண்ணா வந்திருக்காங்க. சரி, நாம இவங்களையும் விளையாட்டுல சேர்த்துக்கலாம். இவன் இங்க இருந்தா நாங்க விளையாட வர மாட்டோம். ஏன் இப்படி சொல்றீங்க? இவனும் நல்ல பையன் தான். இவன் ஒண்ணு அப்படி நல்லவன் இல்ல. என்ன சொல்றீங்க லட்சுமி? இவன் யாரு? இவெல்லாம் நம்ம கூட விளையாட வர வேண்டாம். ஓரமா நீ இவனை வேடிக்கை பார்க்க சொல்லு. அப்படி சொல்லாதீங்க, அவன் நல்லவன் எங்களுக்கு தெரியும். உனக்கு ஒண்ணு தெரியாது. இவனை விளையாட்டுக்கு சேர்த்துக்கலன்னா நாங்களும் விளையாட வர மாட்டோம். அவளுக்கு அவனா ரொம்ப பிடிக்கும் போல. போக போக அவன் என்ன பண்றன் பாரு. ஐயா ஐயா, ஓய்வு எடுக்கிறீங்க, நாங்க வேணா அப்புறமா வரட்டுமா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. வாங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. இல்ல கணக்கு காமிக்கலாம். கணக்கெல்லாம் ஒண்ணும் பார்க்க வேண்டாம்ப்பா. சுபத்ரா, குடிக்க காபி எடுத்துட்டு வாமா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க. என்ன நீங்க ரெண்டு பேரும் சொல்றீங்க? எங்க வீட்டுக்கு வந்துட்டு காபி தண்ணி கூட குடிக்காம போயிடுவீங்களா? நான் எதுவும் சொல்லல.
வீட்டுக்கு வந்தவங்களை உபசரிக்கிறது இல்ல, ஊர்ல உங்களை விட்டா வேற யாருக்கும் இந்த குணம் இல்லைன்னு இங்க எல்லாருக்கும் தெரியும். இவங்களை குடு குடு. எனக்கு இப்ப வேண்டாம், நான் வெத்தலை போடுறேன்ல. சரி அது இருக்கட்டும், ஏதோ சொல்றதுக்கு வந்தீங்க ஆனா சொல்லாம தயங்குறீங்க. இல்ல, நம்ம பல்லாவரில் இருக்கிற சிவா ஐயா என்ன கூப்பிட்டாங்க, ஊர் திருவிழால வந்து பூஜை பண்ண சொன்னாரு. உங்ககிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டேன். அட, இதுல எங்கிட்ட கேட்க என்ன இருக்கு? கோயில் காரியம்னா எங்கிட்ட கேட்க அவசியமே இல்லையே. நீ தாராளமா போயிட்டு வரலாம் போ. அப்புறம் நம்ம மாதவன் ஐயா கூட பூஜைக்கு கூப்பிட்டுருக்காரு. எனக்கு இதுலெல்லாம் ஆட்சேபணம் ஒன்றும் இல்லை, ஆனால் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். உனக்கு கொடுக்க காசு இல்லைன்னு உனக்கு சாப்பாடை போட்டு ஒரு பலாப்பழத்தை கையில் கொடுத்து அனுப்பிடக்கூடாது. ஐயோ, அவர்கிட்ட போனவங்க நிறைய பேர் நஷ்டப்பட்டிருக்காங்க. கோயிலுக்காகவும் குடும்பத்துக்காகவும் கஷ்டப்பட்டதெல்லாம் உனக்கு போதாதா? யோசிச்சு அதையும் செய். என்ன, உன்னை விட்டா இந்த ஊர்ல பூஜை செய்யறதுக்கு வேற யாரும் இல்ல. அப்படிலாம் இல்லைங்க, அதுக்கு நான் மட்டும் காரணம் இல்லைங்களே. எல்லாத்துக்கும் காரணம் நான் கும்பிடுற அந்த பகவதி தாய் அதனாலதான் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அம்மாக்கு, லட்சுமிக்கு, பாட்டிக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு. இப்போ உனக்கும் இன்னும் கொஞ்ச நாள்ல உன்னையும் என்னையும் இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தி அவன் இந்த வீட்டுக்குள்ள வந்து மொத்த அதிகாரத்தையும் அவன் எடுத்துக்க போறான் பாரு. நிறுத்துங்க, நீங்க தேவையில்லாம தப்பு தப்பா பேசுறீங்க. நீ மட்டும் ரொம்ப சரியா பேசுறியா? ஐயோ, அவனை விடு, அவனை விட்டுடு. என்னமா ஆச்சு? அங்க பத்ரியும் அவனும் கட்டி புரண்டி சட்டை போட்டு இருக்காங்க. வா போலாம். அவனை கீழே தள்ளு. இனிமே இங்க வலிக்கு நீ வருவ வருவ. நாங்க யாரும் தெரியுமா உனக்கு? நிறுத்துப்பா, சொல்றத கேளு. நிறுத்துங்க. என்னாச்சுப்பா, எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? இவனை இங்க இருந்து கூட்டிட்டு போய் உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. இங்க வேண்டாம். இவன் தான் எங்க கிட்ட முதல்ல சண்டை போட்டான். இல்ல, இவங்கதான் இவங்க கிட்ட தேவையில்லாம வம்ப எடுத்தாங்க. என்னப்பா, நீங்க இப்படி நடந்துக்கலாமா? அந்த தர்ம தேவதை உங்களுக்கு பொறுமையை கொடுக்கட்டும். நீங்க விளையாடுற பொருள் இல்ல இந்த வாத்தியம். தெய்வீகமான நம்ம பகவதி அம்மனை பத்தி பாடுறதுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட வாத்தியம். அதுல நீங்க விளையாண்டு அதோட மகிமையை கெடுத்துறாதீங்க. இவன் வயசுல சின்ன பையன், இவனை மன்னிச்சிருங்க. இவன் என்னோட பையன் கிடையாது, என் அண்ணனோட பையன். என்னங்க, யாரு வாத்தியத்தை வாசிக்கிறது? நம்ம பையன் தாங்க, திடீர்னு எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சுட்டான். தெய்வ கடாட்சமா இருக்கு அவன் வாத்தியத்தோட சத்தம், அருமையா இருக்கு. எனக்கு எந்திரிச்சு ஆடணும் போல இருக்கு.
பாலா போன இந்த வியாதி வந்து படுத்து கிடக்குறேன். பகவதி தாயே இங்க பாருப்பா, அப்பாவ பாருப்பா. எனக்கு தெரியும்பா, உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாத்தியத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு தெரியும். நீங்க செஞ்ச வேலைய இனி நான் செய்யறேன்பா. அப்பா இனிமே எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன்பா. சேஷியோட ஆசையை நிறைவேற்ற, பகவதியோட கோபத்தை தணிக்க நான் போறேன்பா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. வேண்டாம்ப்பா, நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. இதை எப்படி வாசிக்கணும்னு நீங்க கத்து கொடுத்துருக்கீங்க, நானும் நல்லா கத்துக்கிட்டேன். இனிமே என் வாழ்க்கைய அந்த பகவதி தாய் பார்த்துப்பா. நான் செஞ்ச புண்ணியெல்லாம் உன்னை காப்பாத்தணும்னு நான் அந்த தாய் கிட்ட வேண்டிக்கிறேன். அப்பா நீங்க அழாதீங்கப்பா, எனக்கு உங்களை விட்டா வேற யாருமே கிடையாதுப்பா. நல்லா வருவ, நீ ரொம்ப நல்லா வருவப்பா. பத்திரமா போயிட்டு வா, உடம்ப நல்லா பாத்துக்கோ. சரிம்மா. நல்ல ட்ரெஸ் பண்ணிருக்க, எங்க கிளம்பிட்ட? ஒண்ணு இல்லம்மா, கேசவன் ஊருக்கு தான் போறான். ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவர் நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாருன்னு நான் உங்ககிட்ட சொன்னே இல்லையா? அவர் சொன்ன வேலைக்கு இவனே போலான்னு முடிவு பண்ணிருக்கான். போகும்போது உன்னை வீட்டுல வந்து நான் பாத்துட்டு போலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீ வந்துட்ட. சும்மா சொல்ற, உனக்கு தான் அந்த வேலை பிடிக்காதே. அப்படி இல்ல, எங்க அம்மா அப்பா என்ன வற்புறுத்தவே இல்ல, நானே விரும்பி தான் அங்க போறேன், கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். அப்ப எதையும் என்ன கேட்டு முடிவெடுக்கவே மாட்டியா? என்ன கேட்காம அப்படியே போயிட்டே இருக்க. நீ என்கிட்ட மட்டும் கேட்டிருந்தா நான் வேண்டாம் நான் சொல்லிருக்க போறேன். நான் என்ன பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்னு உனக்கு புரியுமா புரியாதா? அப்புறம் என்ன, அப்பாவுக்கு இப்ப உடம்பு முடியல, அதனாலதான் அவருக்கு பதிலா நான் போயிட்டு வரலான்னு இருக்கேன். இதுல எதுவும் தப்பு இருக்கிறதா தெரியல. அவன் இந்த ஊரை விட்டு போறானே தவிர அவன் எங்க இருந்தாலும் உன்னோட நினைப்புலதான் இருப்பான். நீ எதுக்கும் கவலைப்படாத, அவன் அவங்க அப்பாவுக்காக அந்த ஊருக்கு போறான், அவ்வளவுதான். சரி, அவன் மனச நோகடிக்காம அவனை சந்தோஷமா வழி அனுப்பு. சரி போயிட்டு வா. ஆனா எனக்கு தினமும் போன் பண்ணி பேசணும், சரியா? சரிப்பா போயிட்டு வரம்மா. வா. சொல்றா, எங்க வரணும்? வாசு மாமா, நான் கொஞ்ச நாளைக்கு திரிகோணமலைக்கு போயிட்டு வரலான் இருக்கேன். என்ன திடீர்னு? எல்லாத்தையும் விவரமா இவகிட்ட சொல்லிருக்கேன். நீ சொல்றது எனக்கு ஒன்னும் புரியல, ஆனா நல்ல காரியத்துக்கு போற மாதிரி இருக்கு. இந்தாமா இதை கொடுத்து அனுப்புமா. திரிகோணமலை, திரிகோணமலை வாங்க. ஏறுங்க, ஏறுங்க. சீக்கிரம் சீக்கிரம். ஏறிட்டாங்க, ஏறுங்க. போலாம் போலாம். ரைட் ரைட், போட்டு போட்டும். இது என்ன மாலை? அண்ணா கொஞ்சம் நில்லுங்கண்ணா, நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. பாட்டை கேட்டேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க இந்த ஊருக்கு புதுசா தானே வந்திருக்கீங்க? கேள்விப்பட்டேன், கிருஷ்ணன் ஐயாவோட பையன் தானே நீங்க? ஆமா. உன்னோட பேர் என்ன சொல்லு? என் பேரு கிரீஷ். ஆனா ஸ்ரீலக்ஷ்மி மட்டும் என்ன எப்பவும் கிரிகிரின்னு தான் கூப்பிடுவா. கீரியா? கீரி இல்ல, கிரி. கிரி? ஓ, அப்ப நானும் உன்னை கிரிகிரினே கூப்பிடுறேன். கிரிகிரின்னு ஸ்ரீலக்ஷ்மி மட்டும் கூப்பிட்டா போதும். கிரிகிரின்னு கூப்பிடுற உரிமையை நான் ஸ்ரீலக்ஷ்மிக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கிற மாதிரியே தெரியுது. எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லி அவ கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினாலும் எனக்கும் அவளுக்கும் பொருத்தம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியதான் செய்யுது. இனி யாரும் வரமாட்டாங்க.
அந்த பகவதி தாய் எனக்கு தான் அவன்னு எழுதி வச்சிருக்காங்க. சரி, அந்த ஸ்ரீலட்சுமிக்கு உன்ன ரொம்ப பிடிக்குமா? நீங்க வேற என்ன, அவளுக்கு உண்மையிலேயே ரொம்பவே பிடிக்கும். ஓஹோ, இப்ப எங்க இருக்கா? இமயமலைக்கு போயிருக்கா. எதுக்காக கோவப்படுற? அதை விடுங்க, நான் ஒரு கனவு கண்டேன், ஸ்ரீலட்சுமிக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிற மாதிரி. அவன் என் பக்கத்துல வந்து உட்காந்து எனக்கு வெத்தலை மடிச்சு கொடுக்கற மாதிரி. அதுக்கப்புறம் நின்னு கேட்டு போங்க. ஏய், உன் கனவை நீயே கண்டுக்கோ. நீ போ, நான் பாத்துக்கிறேன். கனவுங்கிறது அதிர்ஷ்டத்துக்கு தான் வரும். ரொம்ப ஓவரா பேசுறனோ, என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். ஏண்டா இப்படி தேவையில்லாம பயந்து சாகுற? ஐயா, இவனுக்கு இருக்கிற தோஷத்தை போக்குறதுக்காக இவன் வெடி வெடிச்சாதான் சரியா போகும்னு சொல்லிருக்காங்க ஐயா. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாத்துட்டேன், பக்கத்துல வரமாட்டேங்கிறான் ஐயா. டேய், தைரியமா இருடா, நான் உன் கூட இருக்கேன்டா. காப்பாத்துங்களே ஐயா. மிருது, நான் சும்மா குளத்து பக்கம் போயிட்டு வந்தேன். சின்ன வயசு ஞாபகம்லாம் எனக்கு அப்படியே நினைவு வந்துச்சு. அப்போ நம்ம நாலு பேரும் அந்த குளத்துக்கு அடிக்கடி போயிட்டு வருவோம், ஞாபகம் இருக்கா? நீ இன்னும் எதையுமே மறக்கலையா? நானும் இப்ப வரைக்கும் எதையும் மறக்கல, ஆனா நீ கொஞ்சம் மாறிட்ட. அப்படியா? நானா? ரொம்ப வேகமா வளர்ந்துட்ட. நான் மட்டுமா? நீயும் நல்லதான் வளர்ந்துருக்க. வளர மாட்டானா பின்ன, வயசாகுதுல்ல. வயசானாலும் உன்னோட அந்த சிரிச்ச முகமும் குழந்தைத்தனமான அந்த மனசும் அப்படியே இருக்கு. ஆனா என்ன, இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னு தெரிஞ்சப்போ ரொம்ப வேதனையா இருந்தது. அம்மா காஃபி கொடுத்து விட்டுருக்காங்க, உனக்கு அது பிடிக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆமா, நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் அப்படியே அமெரிக்கா பாரு. அம்மா பண்ற மாம்பழ பச்சடியோட ருசி இன்னும் என் நாக்கிலே நிக்குது. ஜாதக தோஷன்ற பேர்ல உனக்கு ஏதோ மாப்பிள்ள பாக்கல போல இருக்கு. இப்ப பரிகாரம் ஏதோ செய்யணும்னு ஐயா சொன்னதா கேள்விப்பட்டேன். நான் பயங்கரமான கடவுள் பக்தி உள்ளவனா இருந்தாலும் எனக்கு ஜாதகத்துல எல்லாம் சுத்தமா நம்பிக்கையே கிடையாது. இதனால உன் வாழ்க்கையில ஒரு பகுதி இழக்கிறது ரொம்ப பெரிய தப்பு இல்லையா? நீ எதுக்காக இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்ட? அம்மா தேடுவாங்க, நான் வரேன். சொல்ல மறந்துட்டு, நீ கோயில பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. எத்தனை நல்லா கேக்குறேன், எனக்கு ஒரு பதில் சொல்லலாம்ல. நீ நான் சொன்னதை யோசிச்சு பாத்தியா? எதுக்கு இப்ப தேவையில்லாம நடக்காத பத்தி யோசிச்சுட்டு இருக்கா? யார் சொன்னா இது நடக்காதுன்னு? அந்த பகவதி அம்மன் கைவிட மாட்டாங்க. ஜாதகத்தெல்லாம் நீ நம்பாத, நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். அது அப்படி இல்லை கிரி, இந்த ஜென்மத்துல எனக்கு என்ன ஆக போதுன்னு எனக்கே தெரியல. உன்னோட ஆசை எனக்கு நல்லா புரியுது, ஆனா அதால பல பேர் வேதனை படுவாங்க கிரி. நீ மட்டும் மனசை வச்சுன்னா நாம யாருக்கும் தெரியாம. கிரி வேண்டாம், எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இப்படி பேசினா என்ன பண்றது? ஓம் க்ரீம் புர புர ரஸ்த புர ஹோர ஹோர அகோர அகோர நரதூர சட சட பிரஜன பிரஜட கக கக மம மம பெந்தய பெந்தய மோதய மோதய ஆகாய பாதாய.
அஹம்சே. இப்ப நேரம் சரியா இருக்கு, அந்த பூவை கொடுங்க. ஓம் ஸ்வாகம். லட்சுமி இரு. வேண்டாம், அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? நீ சொன்ன மாதிரி எல்லாரும் வெளியில தான் காத்துட்டு இருக்காங்க. அவங்கள வேணா கூப்பிடுவா? ஆ வேண்டாம் இரு, பூஜையை தொடரலாம். உன்னி கிருஷ்ணா, இப்ப விஷயம் கைமீறி போயிடுச்சு. நாம கல்யாண ஏற்பாடுகள்லாம் பண்ணதுல இருந்தே இந்த வீட்டில் ஒரே குழப்பமா ஏற்பட்டிருக்கு. அவளுக்கு நிச்சயம் பண்ணதுல இருந்தே ஒரே பிரச்சனையா போயிட்டு இருக்கு. பிரச்சனை அவளுக்கு மட்டும் இல்லைன்னு, இந்த வீட்டில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும் தான். இப்ப இந்த வீட்டில் யாருமே நிம்மதியாவே இல்லை. என்னத்த சொல்றது, இதெல்லாம் உன்னோட தப்பு தான். நான் முதல்ல சொன்ன பண்ணி கேட்கவே இல்லை. அது இல்லைண்ண, என்ன தப்பா நினைக்காத. சின்ன வயசுல இருந்தே அவனை பிடிக்காதுங்கிறது உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவனையே இப்ப இங்க கூட்டிட்டு வந்து தங்க வச்சிருக்காங்க, அதான் வருத்தமா இருக்கு. இருடா, நம்ம வீட்டுல ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குண்ணே. இப்ப அவனை நம்ம விடுறது நல்லது. ஸ்ரீலக்ஷ்மி கல்யாணத்தை பத்தி நம்ம யோசிக்கலாம். எனக்கு அட்வைஸ் எல்லாம் நீ கொடுக்காத. ஸ்ரீலக்ஷ்மிய நீ கல்யாணம் பண்றதுக்கு நான் உனக்கு ஐடியா கொடுத்தனா இல்லையா சொல்லு. நான் சொல்ற எதையும் நீ சீரியஸா எடுத்துக்கல, அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. நாம இந்த வீட்டில் என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் கேட்க முடியாது. அவங்க சொல்ற பழைய பஞ்சாகத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாது. ஜாதகமாவது மண்ணாங்கட்டியாவது. சீக்கிரம் போய் அவளை கூட்டிட்டு வா. அவளோட தோஷத்தால எனக்கும் நம்ம குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடாது. விடிய விடிய ராமாயணத்தை கேட்டுட்டு சீதைக்கு ராம சித்தப்பான்னு சொல்றியே, இதுக்கு மேலே மாட நமக்கு பிரச்சனை வரணும். அவளுக்கு ஒரு தோஷமும் இல்லை, நான் தான் சொல்றேன்ல. உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கூட இருப்பேன். ரொம்ப யோசிக்காதரா, நான் சொல்றத கேளு. அந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வா. வேற எதை பத்தியும் பயப்படாத, உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உன் திருப்திக்காக வேணா ஒன்று பண்ணலாம். ஸ்ரீலக்ஷ்மியோட ஜாதக காப்பி என்கிட்டயும் ஒன்று இருக்கு. உன் திருப்திக்கு வேணா அது பொருந்துதா இல்லையான்னு பார்க்கலாம். எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நாம நினைச்ச மாதிரிலாம் நடக்கும். நீ எதுக்கும் பயப்பட வேண்டாம். என்ன முகத்துல சந்தோஷமே இல்ல? அதெல்லாம் ஒண்ணு இல்லனே, நீங்க இருக்கும்போது நான் ஏன் கவலை பண்ணோம்? புத்திசாலி, இனி எல்லாம் நம்ம கையில தான். சாரி, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு காலையில கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். சேச்சே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொதுவா காலையில நான் எதுவும் சாப்பிட மாட்டேன், அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வருத்தப்படாத. சரி, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். பரவாயில்ல, நான் அப்புறம் சொல்றேன். எதுக்கு அப்புறம் சொல்லிக்கிட்டு, இப்பவே சொல்லு. இல்ல இப்ப வேண்டாம், நான் அப்புறமா சொல்றேன். அப்புறம் நான் உன்னை கேள்விப்பட்டேனே, உன்னி கிருஷ்ணனோட ஜாதகம் உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு சொன்னாங்க. ரொம்பவே நல்லதா போச்சு. என்ன, உன் முகத்துல சந்தோஷமே இல்லாம இருக்கு? அவன் என் கிட்ட எப்படி நடந்துகிட்டாலும் அவன் உனக்கு நல்லவன் தான். சின்ன வயசுல இருந்தே உனக்கு அவனை நல்லா தெரியும்ல. இந்த ஸ்ரீலக்ஷ்மிக்கு அந்த உன்னி கிருஷ்ணன் தான் சரியான ஆளு. லக்ஷ்மி, உனக்கு என்னாச்சு? கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையும் நீங்க தான் சிறப்பா செய்யணும். ஒன்னும் கவலைப்படாதீங்க, சிறப்பா செஞ்சிடலாம். பாத்திரங்கள்லாம் நமக்கு பத்தலன்னா பக்கத்து சத்திரத்துல இருந்து வாங்கிக்கலாம். டேய் வாடாங்க. லக்ஷ்மி, லக்ஷ்மி, இடம் சுத்தமா இருக்கணும். விடிய காலையிலே இந்த இடத்துக்கு வந்து எல்லாத்தையும் பெருக்கிடணும். காலம் காத்தால வந்து பெருக்கணுமா? எனக்கு வேற வேலை இல்ல பாரு. லக்ஷ்மி, என்னாச்சு? லக்ஷ்மி, 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 அண்ணா ஒரு பிரச்சனை. என்னடா? அவனோட ரூம்ல அங்க லட்சுமி. லட்சுமிக்கு என்னாச்சு?
அப்போ அவன் நம்ம குடும்பத்துக்கே துரோகம் பண்ணிருக்கான்ல. கோயில அழகா பாடுறானேன்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம கிருஷ்ணனோட பையன் மரியாதை கொடுத்தான். அந்த மரியாதைய அதிகமா கொடுத்துட்டோம்னு தோணுது. அவங்க அப்பா நம்ம கோயில்ல எத்தனையோ வருஷமா பூஜை பண்ணிருக்காரு. ஒரு தடவை கூட அவர் மேல கெட்ட பேரே வந்தது கிடையாது. சரி, இந்த விஷயம் நமக்குள்ளேயே இருக்கட்டும். சுபத்ரா, ஸ்ரீலட்சுமிய கூப்பிட்டு பேசு. இப்போதைக்கு நான் அவகிட்ட பேச விரும்பல. நீங்க ரெண்டு பேரும் போய் கல்யாணத்துக்கு உண்டான வேலையெல்லாம் பாருங்க. இந்த வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். முதல்ல அவனுடைய பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து வெளியில தூக்கி போடுங்க. என்னமாமா இது? வழக்கமா பத்ரியானந்த் தான் கத்தி எடுத்துட்டு போவாங்க, நீங்க இவர்கிட்ட கொடுக்குறீங்க. அது எப்படி பத்ரிக்கு பதிலா நீங்க இன்னொருத்தர்கிட்ட இதை கொடுக்கலாம்? இதுல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இந்த சின்ன விஷயத்தெல்லாம் தயவு செஞ்சு பெருசுபடுத்தாதீங்க. மாமா செய்யறது எனக்கு ஒண்ணும் புரியல, நீயாவது என்னன்னு கேளுனே. பாரம்பரியமா செய்யறதை விட்டுட்டு யார் யார்கிட்டயோ கத்தியை கொடுக்குறாரு. இவர் எதுக்காக செய்யற என்ன செய்யறாரு ஒண்ணும் விளங்க மாட்டேங்குது. நீங்க கிளம்புங்க. அண்ணே, எனக்கு இது சரியா படல. உன்னி பேசாம இரு. மாமா விருப்பப்படியே எல்லாம் நடக்கட்டும். இனி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும். என்ன இன்னும் சமைச்சிட்டு இருக்க? காலையில 10 மணி ஆகுது. கேசவன் வந்தா கத்த ஆரம்பிச்சிருவான். நீங்க என்ன என்ன செய்ய சொல்றீங்க? எனக்கு கடவுள் ரெண்டு கையும் மட்டும்தான் கொடுத்திருக்காரு. நான் இங்க சமையல் வேலையை பாக்கவா இல்ல இவ என்ன பண்றா ஏது பண்றான்னு கவனிச்சுட்டு இருக்கவா? நான் வர வரைக்கும் அப்படியே நிக்கணுமா என்ன? உடம்பு சரியில்லைன்னா போய் தூங்க வேண்டியதுதானே? 4 நாளா நானும் தான் உன்ன பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்க? வேலை வேலைக்கு சாப்பிடவும் மாட்டேங்கிற, ஏதோ பேயறஞ்சா மாதிரி இருக்க. என்ன ஆச்சுன்னு சொல்லுமா? என்னமா என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்லு. என்னமா? எனக்கும் தெரியல, என்னன்னு கேக்கலாம். என்னடி ஆச்சு அவளுக்கு? என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே. ஈஸ்வரா, குடும்பத்தோட மானத்தையே வாங்கிட்டியடி. இனி இந்த வீட்ல உனக்கு இடமே கிடையாது. இனி இங்க இருந்த உன்னை வெட்டி கொன்னு போட்டுருவேன். ஓடி வெளியே. எனங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு பொறுமையா கேக்கலாங்க. சுபத்ரா, இங்க இருந்து போ. உன் பொண்ணு கெட்டு போய் இங்க வந்திருக்கா. இந்த மாதிரி அசிங்கத்தை பண்ணவங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த ஊர்ல எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு. நமக்கு இன்னும் ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு சுபத்ரா. அக்கா இப்படிப்பட்டவனா இருந்தா கூட பிறந்தவங்களுக்கு யாரு மாப்பிள்ளை கொடுப்பாங்க? இனிமே இந்த ஊர்க்காரங்க முகத்துல நான் எப்படி முழிப்பேன்? மாமா, இவனை வேணா அடிச்சு துரத்தலாம். ஸ்ரீலட்சுமிய இதெல்லாம் செஞ்சுட்டு ஒன்னும் தெரியாதவன் மாதிரி நிக்கிறான் பாரு. இவனை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. ஸ்ரீலட்சுமிய நீங்க தப்பா பேசாதீங்க. வாழ்க்கை இழந்த பொண்ணுனாலும் எனக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும். நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன். பெரிய தியாகி மாதிரி பேசுறான். நீ அவ பின்னாலேயே போ. இனிமே அவளை பத்தி யாராவது பேசுனீங்க, நீங்களும் அவளோட போயிட்டே இருங்க. கொஞ்சம் பொறுமையா இருங்க ஈசவா. பத்ரி அம்மா, ஸ்ரீலட்சுமிய நான் எங்கேயாவது கூட்டிட்டு போயிடவா? டேய், அவளை போவிடுறா. உனக்கு அவளா வேண்டாம். நாங்க செஞ்ச புண்ணியம்தான்
கல்யாணத்துக்கு முன்னாடியே அவளை பத்தி எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இல்லைண்ணா, அவ அந்த மாதிரி கெட்ட பொண்ணே இல்லை. ஸ்ரீலட்சுமி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க. நான் சொன்னா எல்லாத்தையும் நம்பிடுவியா? அப்ப போய் சொன்னீங்களா? நான் எவ்வளவு உங்களுக்கு விசுவாசமா இருந்தேன். எல்லாரும் உங்களை நம்ப கூடாதுன்னு என்கிட்ட சொன்னப்ப கூட நான் உங்களை நம்புனல்ல. என்ன நீங்க கடைசியில ஏமாத்திட்டீங்கல்ல. உங்களை பத்தி இந்த ஊர்ல எல்லாருக்கிட்டையும் சொல்லுவேன். இங்க நின்னு பழமா இங்க போடா. முனி, எங்களுக்கு எதிராக ஏதாவது பேசுனா உன்னை துண்டுத்துனா வெட்டி போட்டுருவோம். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத ஜென்மங்களா இருக்கீங்க. இப்படி அநியாயமா பழி போடுறீங்களே. உங்க அப்பா நம்மள சந்தேகப்பட்டப்ப கூட நான் கவலைப்படல. ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னு யோசிச்சு பாரு. நான் வணங்குற அந்த பகவதி அம்மன் மேல சத்தியமா சொல்றேன். அந்த கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் இங்க என்ன நடந்ததுன்னு. இனிமே இவளை நானே பாத்துக்கிறேன். வானிலைப்படி வெள்ள அபாயம் உண்டு. முடிஞ்சு போச்சா? கொஞ்ச நாளுக்கு வெளியூருக்கு போலான்னு முடிவு எடுத்திருக்கேன். ரொம்ப நல்ல முடிவு, நாட்டுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப நல்லது. சரி, எந்த ஊருக்கு போலான்னு இருக்க? கேரளாவுக்கு. அங்க உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? என்ன, நம்ம ஊருக்காரங்க நிறைய பேர் அங்க வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஊர் பக்கம் நதி ஓடுதே, நமக்கும் அங்க சொந்தக்காரங்கள நிறைய பேர் இருக்காங்க. அதனாலதான் போறேன். அததான் நல்லதுன்னு சொன்ன. யாராவது இறங்கணுமா? வாங்க வாங்க, சீக்கிரமா வந்து இறங்குங்க. ஐம்பது ரூபா. போட்டோம் போட்டோம். வாசண்ணே, அது நம்ம மிருது மாதிரி இருக்குல்ல? ஆமா, கூட ஒரு பொண்ணு வேற வந்திருக்க. சொன்ன உடனே கிளம்பிட்டாரு பாத்தியா? நம்மளை யாராவது பார்த்தா நாலு விதமா பேசுவாங்க. இந்த நிலைமையில நாம யாருக்கும் எதையும் தெளிவா சொல்ல முடியாது. வாசு மாமா எப்பவும் அங்க இருக்கிற டீ கடையில தான் எப்பவும் டீ குடிக்க வருவாரு. இங்க ஏதாவது தெரிஞ்சதுன்னா அதை ஊதி பெருசாக்கிடுவாங்க. இந்த ஊர்க்காரங்க அப்படி அவங்க கிட்ட போய் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு வரேன். டேய் மிருது, பாத்தியா பிரச்சனை வந்துருச்சு. நான் சொன்னல்ல, வா போலாம். என்னடா இப்பதான் ஊருக்கு வரியா? யாரா அந்த பொண்ணு? பார்த்தா கல்யாணமான பொண்ணு மாதிரி தெரியுது. வா போலாம். என்ன பதிலே சொல்லாமா போறான்? மிருதுராம், திரிகோணமலை, பாலக்காடு. அட்ரஸ் கரெக்ட். அப்பா, என்னமா? மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரேன். அவரு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால லெட்டர் போடலான்னு போறேன். ஊருக்கு போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட அட்ரஸையும் வாங்கிட்டேன். அவர்கிட்ட பேசாம எனக்கு பொழுதே போக மாட்டேங்குதுப்பா. நீங்க வந்ததுக்கு அப்புறம் போலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். அடடி, வந்துட்டான் போல இருக்கு. அங்க பாருங்க. இது லட்சுமி தானே? ஆமா. ஆமாப்பா. என்ன நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? எதுவும் சொல்லாம கொள்ளாம வந்திருக்கீங்க? யார் வீட்டுக்கோ வந்த மாதிரி வாசல்லயே நின்னுட்டு இருக்க. உள்ள வாமா. நில்லு. இவன் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? என்ன, இவன் யாருன்னு எனக்கு இப்பதான் புரிஞ்சுது. அம்மு, தேவையில்லாம அவசரப்பட்டு நீ எமோஷன் ஆகாத. உன்கிட்ட தனியா நான் நிறைய பேச வேண்டியது இருக்கு. இப்போ இந்த நேரத்துல தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாத. யாரு? நானும் உன்ன தொந்தரவு பண்றேன். நீதே வாழ்க்கை நினைச்சு. அம்மு, கொஞ்சம் பொறுமையாயிரு. நான் எல்லாத்தையும் விவரமா சொல்றேன். வேண்டாம், நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். அத என்ன பண்ணிருக்கன்னு பார்த்தாலே தெரியுது. இனிமே என்ன பார்க்கவே வராத. அம்மு, கைய விடு. என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டியே.
நான் உள்ள போய் படுத்துக்கிறேம்மா. அப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. வாப்பா வந்து சாப்பிடுப்பா. வேண்டாமா. இப்படியே எத்தனை நாளைக்கு அழுதுகிட்டு இருப்பேன். நீ சாப்பிட்டு நாலு நாள் ஆகுதுப்பா. எனக்கு சுத்தமா பசிக்கலமா. இதுக்கு நான் தானமா காரணம். அப்பா செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப அழுது என்னப்பா பிரயோஜனம்? நான் அம்முவை போய் பார்த்தேன். அவன் நிலைமையை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாவண்டா, இது அவளால ஏத்துக்கவே முடியல. அவளுக்கு இனிமேல் கல்யாணமே வேண்டாமா. ஆசிரமத்துல போய் சேரணும்னு முடிவு எடுத்துட்டாளாம். அவ வாழ்க்கை அப்படி ஆனதுக்கு காரணம் நீதான். இப்பவாவது சொல்லு, என்னதான் நடந்தது? நான் எதுவும் சொல்ல விரும்பலமா. நான் என்ன சொன்னாலும் நீங்க என்ன நம்ப போறதில்ல. நான் படுற இந்த கஷ்டம் மட்டும் வேற யாரும் படவே கூடாது. நான் எல்லாருக்கும் நல்லது பண்றதுக்கு ராமாயணத்துல வர ஆஞ்சநேயர் இல்ல. நீ யார கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் வர்ற பொண்ணு என் பொண்ணு மாதிரிதான். எனக்கு அதுல நம்பிக்கை இருக்குமா. நான் கும்பிடுற அந்த பகவதி அம்மன் என்னை கைவிட மாட்டாங்கம்மா. இந்த மாதிரி நேரத்துல நீ அழுறது நல்லது கிடையாது. எல்லாத்துக்கும் நான் தானே காரணம். அப்படிலாம் இல்ல, நீ எதை பத்தியும் கவலைப்படாத. நான் எதுவும் சொல்ல விரும்பலமா. நான் என்ன சொன்னாலும் நீங்க என்ன நம்ப போறதில்ல. நான் படுற இந்த கஷ்டம் மட்டும் வேற யாரும் படவே கூடாது. நான் எல்லாருக்கும் நல்லது பண்றதுக்கு ராமாயணத்துல வர ஆஞ்சநேயர் இல்ல. சாகலாம்னு முடிவு பண்ணிட்டல்ல, அப்ப ஒண்ணு பண்ணு. முதல்ல எங்க அம்மாவையும் என்னையும் கொண்டுடு. என்ன பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு பெரிய பாரமே இல்ல லக்ஷ்மி. நீ இப்ப தற்கொலை செஞ்சுகிட்டா உண்மை என்னன்னு யாருக்குமே தெரியாம போயிடும். நான் பகவதி அம்மனை வேண்டிக்கிறேன், நம்ம பிரச்சனை எல்லாமே சீக்கிரமாவே தீர்ந்துடும். லக்ஷ்மி நீ கொஞ்சம் அவசரப்படாம இரு. லட்சுமி இப்ப என்ன என்னதான் செய்ய சொல்ற? இப்படி பிரச்சனை வரும்போது தற்கொலை பண்ணிக்க கூடாது. அதை நேரடியா மோதி பாக்கணும். உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனது யாரு என்கிட்ட சொல்லு. அவனை உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். எதை பத்தியும் கவலைப்படாத. என்கிட்ட எதுவும் ஒன்னு கேட்காத. லட்சுமி என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. தயவு செஞ்சு சொல்லு. உனக்கு நான் இருக்கேன், என் அம்மா இருக்காங்க. நேரம் வரும்போது நான் சொல்றேன். அது வரைக்கும் என் வயத்துல வளர்ற குழந்தைக்கு யார் அப்பா தயவு செஞ்சு கேட்காத. அது சொல்றதுக்கு நான் செத்து போறதே மேல். என்ன விட்டு லக்ஷ்மி. இந்த டாக்குமெண்ட்ஸ் படி பார்த்தா 5 ஏக்கர் 70 சென்ட் இருக்கு. அதை நீங்க ரெண்டா பிரிச்சிருங்க. அதை ரெண்டு பொண்ணுக்கும் பிரிச்சு கொடுத்துறேன். சரிங்க. பெரிய பொண்ணு அப்படியே போய் தொலைஞ்சிட்டா. இனி அவ திரும்பி வந்தாலும் எதுவும் கொடுக்கறதா இல்ல. அவ திரும்பி வரவும் மாட்டா. அதனாலதான் உங்களை வர சொன்ன.
இந்த டாக்குமெண்ட்ஸ் விஷயத்தில நான் பாத்துக்கிறேன். மத்தபடி நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் கிளம்புறையா? நீங்க வக்கீலோட பேசிட்டு இருந்ததுல நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க எதுக்காக அவசர அவசரமா சொத்த பிரிக்கிறீங்க? நம்மளுக்கு அப்புறம் இந்த சொத்தெல்லாம் யார் அனுபவிக்கணும்? நம்ம குழந்தைங்க தானே. அதனாலதான் நம்ம ரெண்டு பொண்ணுங்க பேர்லயும் எழுத சொன்னேன். இந்த முடிவுல எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. எனக்கும் வயசாகுது இல்ல, இன்னும் எத்தனை நாள் உயிரோடு இருப்பேன்னு எனக்கே தெரியாது. அப்போ ஸ்ரீலக்ஷ்மிக்கு? அவ தான் செத்து போயிட்டால. என்னைக்கு அப்படி ஒரு காரியத்தை செஞ்சாலோ அப்ப செத்துட்டான்னு தான் அர்த்தம். இந்த வீட்டை விட்டு வெளியில போய் ஒரு மாசம் ஆகுது. இனிமே நமக்கு ரெண்டு பொண்ணுங்க தான். அந்த ரெண்டு பொண்ணுங்களுக்காக மட்டும்தான் இனிமே மீதி வாழ்க்கையே நான் வாழ போறேன். இருந்தாலும் லக்ஷ்மி நம்ம பொண்ணுங்க, அவளை எப்படிங்க நம்ம மறக்க முடியும்? நான் மறந்தே போயிட்டம்மா. அப்படிப்பட்ட பொண்ணு நமக்கு எதுக்கு? வேண்டாம், அடுத்த ஜென்மத்திலேயாவது இந்த மாதிரி ஒரு பாவத்தை பெத்தெடுக்காம இருக்கணும். பகவதி தாயே, அவளை இத்தனை நாள் நான் பார்க்காம இருந்ததே இல்ல. அவளை ஒரே ஒரு முறை பார்க்கணும் போல இருக்கு எனக்கு. வண்டியை கூட்டிட்டு வந்துட்டியா? இரு, பொறுமையா வாமா, பொறுமையா வா, பொறுமையா. வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். உள்ள வாங்க சார், உள்ள வாங்க சார். வாங்க. இந்த மாதிரி இடத்துல தான் எனக்கு ஒரு ரெசார்ட் கட்டணும்னு ரொம்ப நாளா ஆசை. என்னுடைய மற்ற ப்ராஜெக்ட் மாதிரியே இதுவும் ரொம்ப வித்தியாசமான பியூர்லி வெஜிடேரியன் ஆயுர்வேதிக் சென்டரா இருக்கும். சரி, இந்த வீடு கட்டி சுமார் எத்தனை வருஷம் இருக்கும்? என்ன, ஒரு 150 வருஷம் இருக்கும். அவுட் ஹவுசிங் இருக்கா? இங்க பக்கத்துல இருக்கு சார். உன்னிகிருஷ்ணா, இந்த வீட்டை நம்ம அவருக்கு வித்தாலும் அவருக்கு தேவையான உதவிகள்லாம் நம்ம செய்யணும். நல்லதா போச்சு. எனக்கு இந்த மாதிரி பழைய வீடுன்னா ரொம்பவே பிடிக்கும் சார். அப்போ அடுத்ததாக என்ன பண்ணலாம்? நீங்கள் விலையை பற்றிலாம் ரொம்ப யோசிக்க வேண்டாம். நீங்கள் சொன்ன மாதிரியே 20 கோடியில் முடிச்சிடுவோம். அட்வான்ஸாக 2 கோடி தரேன், மீதி ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ தரேன். என்ன சொல்கிறீங்க? ஓகே சார், எங்களுக்கு சம்மதம் தான். எனக்கு உங்கள் சம்மதத்தை விட பெரியவருடைய சம்மதம் தான் எனக்கு முக்கியம். அவருங்க மன்னிக்கணும் சார், அவருக்கு இன்னைக்கு வர முடியல. அக்ரிமெண்ட் போடும்போது வந்துருவாரு. தம்பி, வேற எதுவும் வில்லங்கள்லாம் இல்லையா சார்? இல்லை சார், நீங்க தான் அவரோட போன்ல பேசுனீங்களே. பிரான்சிஸ் சார், இவர் தான் என் மேனேஜர். உங்க ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் இவர் தான் டீல் பண்ணுவார். சரிங்க சார். சரி, ஓகே, நாங்க கிளம்புறோம். போகலாம் சார். என்னடா பத்ரி, யார் இவரு? மாமா, இவர் தான் ஜோன் தாமஸ். நம்ம வீட்டை வாங்கறதுக்காக வந்திருக்காரு. வீட்டை வாங்க வந்திருக்காரா? ஆனா ஆமா மாமா, நாங்க வீட்டை விற்க போறோம். வீட்டை விற்க போற விஷயத்த அன்னைக்கே எல்லார்கிட்டயும் சொல்லிட்டோமே. வீட்டை விற்க போறீங்களா? இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நாங்க காலாகாலமா பாரம்பரியமா நிறைய பூஜைகள்லாம் செஞ்சிருக்கோம். இதுக்கு நான் அனுமதிக்கவே மாட்டேன். என்னங்க, ஏதோ பிரச்சனையா? ஆமா, பிரச்சனை தான். இந்த வீட்டை வாங்க தானே நீங்க வந்திருக்கீங்க? இந்த வீட்டை நாங்க விக்கிறதா இல்ல. என்னப்பா அது, என்ன வச்சு விளையாடுறீங்களா? I am a businessman. என் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. மன்னிச்சிருங்கய்யா,
இந்த வீட்டை விக்கலாம்னு முடிவெடுத்தப்போ எங்கிட்ட யாருமே எதுவுமே சொல்லலையா? சார், இத பொறுத்த வரைக்கும் இவரோட சம்மதம் தேவையே இல்ல சார். நீங்க எல்லாரும் பேசி முடிவெடுத்துட்டு அப்புறம் வந்து எங்கிட்ட சொல்லுங்க. கிளம்பலாம் பிரான்சிஸ். ஏமா அப்படி தேவையில்லாம பேசுறீங்க. நாங்க லாயர் கிட்ட இதை பத்தி பேசிட்டோம். இதுக்கு எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. நீங்க தான் இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. சிவசிவா, இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஆ வாங்கிக்கங்க. எனக்கு போதும் பாட்டி. அப்படி சொன்ன விட்டுருவனா என்ன? வயிறு நிறைய சாப்பிட்டா தானே நீ பலசாலியா வளர முடியும். அப்பாவும் சின்ன வயசுல இப்படிதான் சாப்பிட்டாங்களா? ஆமா, அவர் கஞ்சி சோறு எல்லாம் சாப்பிடுவார். சரியா? அப்பா மாதிரி பெரிய ஆளா ஆகணும். கண்டிப்பா நீ பெரிய ஆளா ஆவ. நீ பெரிய ஆளாகி வேலைக்கு போனாதானே வண்டி எல்லாம் வாங்க முடியும். எனக்கு வண்டி வேணாம், கார் தான் வேணும். அப்பதான் நாம எல்லாரும் ஒன்னா கார்ல போக முடியும். இங்க பாருடா, புத்திசாலியா பேசுறான். உங்களுக்கு கார் வேணுமா? காரு வேணும். யாரும் இல்லையா? யாரு? என்ன யாரும் என் காணும்? எல்லாரும் ஓடி வளைஞ்சிட்டீங்களா? யாரது? ஐயோ, என்ன யாருன்னு உங்களுக்கு தெரியாது பாருங்க. என்ன வாசனை, என்ன ஆச்சு? நான் உன்ன பார்த்து பேசுறதுக்கு வரல, உன் பையன் கிட்ட. எங்க உன் பையன் உத்தம புத்திர? இப்பதான் பிசினஸ் செய்ய ஆரம்பிச்சுட்டாரு. பலகாரங்களா செஞ்சு விற்க ஆரம்பிச்சுட்டாரு. பிசினஸ் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிருப்பாரு. என்னமாமா, இப்பவும் தரிசனம் கிடைச்சதே பெரிய விஷயம்பா. என் பொண்ணோட வாழ்க்கையே கெடுத்துட்டேடா. வாமா புண்ணியவதி தாயே, வா. என் பொண்ணோட வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டவளை. என்னைக்காவது நீ திரும்பி வருவேங்கிற நம்பிக்கையில தான் இருந்த. ஆனா நீ திரும்பி வர மாதிரி தெரியல. இப்படியே போச்சு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அதுவும் நடக்கலன்னா என் பொண்ணை கொண்டு போட்டு நானும் தற்கொலை பண்ணிப்பேன். நல்லா இருக்க மாட்டேடா. என் பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, அவ வாழ்க்கையே நாசமா போச்சு. லக்ஷ்மி, இப்பவாவது நடந்தது என்னன்னு சொல்லுமா? இன்னும் எத்தனை நாளைக்கு எல்லாரும் கஷ்டப்படுறது? வேண்டாமா, அவகிட்ட அதை பத்தி எதுவும் கேட்காத. யார் யார் தலையில என்னென்ன எழுதிருக்கோ அதுபடிதாமா நடக்கும். எனக்கு பழகி போச்சுமா, விடுங்க. பகவதி தாயி, இங்க இந்த இடத்துல தான் அந்த ரெஸ்டாரண்ட் வரப்போகுது இல்லையா? ஆமா சார். அப்ப அந்த இடத்துல சார் மார்க் பண்ண இந்த 600 மீட்டர்ல நம்ம ஹெர்பல் பிளான்டேஷன் இருக்கும் சார். இந்த இடத்தை தோண்டி எடுத்துட்டு ஒரு நீச்சல் குளத்தை உருவாக்கணும். இந்த இடத்துல சேர்ஸ் எல்லாம் போட்டு சன்பாத் எடுக்கிற மாதிரி இருக்கணும். கிச்சனை ஹோட்டல் பின்னாடி வச்சிருங்க. மேற்கு பக்கம் பார்த்து சேர் எல்லாம் போட்டுருங்க. சரிங்க சார். ஆமா, இந்த இடத்துல என்ன மார்க் பண்ணிருக்க பிரான்சிஸ்? உங்ககிட்ட பேசிட்டு முடிவெடுக்கலாம் நினைச்சேன். இந்த இடம் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால ஒரு மாடர்ன் ஜிம் போட்டா நல்லா இருக்கும் சார். அப்புறம் ஒரு சின்ன மினி பாரும் ரெடி பண்ணிரலாம். நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் ஃபாரின்ல இருந்து தான வராங்க. உனக்கு யார் சொன்னாங்க பிரான்சிஸ் ஃபாரினர்ஸ் இங்க வரதுக்கு காரணம் ஜிம்முக்கும் பாருக்கும்னு? அதெல்லாம் அவங்க நாட்டிலே அதிகமா கிடைக்கும். அவங்க இங்க வர்றது இயற்கை சூழ்நிலையில வாழணும்ன்றதுக்காக. ஐ அம் சாரி சார். இட்ஸ் ஓகே. அப்புறம் நாம இந்த வீட்டை இடிக்கவே கூடாது. இங்க இருக்கிற ஒரு செங்கல கூட நீங்க டேமேஜ் பண்ணவே கூடாது. நீங்க நினைக்கிற மாதிரி இது ஒரு கல்லு மண்ணுல கட்டின வீடு இல்ல. இந்த வீட்டுக்கு பயங்கரமான சக்தி இருக்கு. இது நம்மளுடைய பாரம்பரியம். இத நம்ம பாதுகாப்பா வச்சாதான் அடுத்த ஜெனரேஷனுக்கு இது பிரயோஜனமா இருக்கும். மன்னிச்சிருங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே மாத்திடுறேன். மாத்தணும். இன்னும் 2 நாளைக்குள்ள எனக்கு புது டிசைனை மாத்தி கொடுங்க. ஓகே சார். போதுமா, எனக்கு இது போதுமா. என்ன பண்ணீங்க, 2 தோசையாவது சாப்பிட்டதன சரியா இருக்கு. வேண்டாமா. சரி, நீ சொல்றத நான் கேக்குறேன், நான் சொல்றத நீ கேப்பியா? பக்கத்து ஊர்ல என் ஃப்ரெண்ட் தினேஷ பார்த்த. நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அத நேரடியாவே சொல்லிடுங்கப்பா. அவன் பையன் பிரகாஷ் இருக்கான்ல, மும்பையில ஒரு பெரிய வேலையில இருக்கானா. அவன் பையனுக்கு உன்னை கேட்டான். அதுக்கு நாம என்னமா சொல்றது அப்பா? நம்ம இத பத்தி முன்னாடி நிறைய தடவை பேசிட்டோம். மறுபடியும் இதே கேட்காதீங்கப்பா.
வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டில் தனியாக வச்சுட்டு இருக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு உனக்கு தெரியாதும்மா. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா உன்னை யாருமா பார்த்துக்கிறது? உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாதுப்பா, அதுக்கு தான் தினமும் நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். அது இல்லம்மா, எனக்கு இஷ்டம் இல்லைன்னா விட்டுருங்களேன்பா. மிருதுவோ அந்த பொண்ணை எப்போ கூட்டிட்டு வந்தானோ அதுல இருந்து உன்னை கவனிக்கிறது இல்ல. எனக்கு அந்த கடவுள் இருக்கிறாருப்பா. வேணா இன்னும் ரெண்டு தோசை சாப்பிடுங்க, சாப்பிட்டுட்டு போய் உங்க ஃப்ரெண்டு தினேஷ பாருங்க. ஐயோ, அடுப்புல தோசை அப்படி வச்சுட்டு வந்துட்டேன். பத்ரி, பத்ரி வாடா. யாரா யாரா லக்ஷ்மி கிட்ட? முதல்ல உனக்கு என்ன பைத்தியம்மா? லக்ஷ்மி நீ ஒன்னாந்தத பார்த்து சொன்னது கிரிதான். உண்மை என்னன்னு தெரியாம அவன் வந்து உளர்னத நீ உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட. நீ இந்த வீட்டை சொந்தமாக்கணும்னு நினைச்சு நடத்தின நாடகத்துல எங்க ரெண்டு பேருக்கு தாண்டா பெரிய நஷ்டம். வீடை எனக்கு சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சது உண்மைதான். அதுக்காக தான் உன்னிகிருஷ்ணனுக்கும் லக்ஷ்மிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணேன். ஆனா உங்க ரெண்டு பேருக்குள்ள இப்படி ஒரு கள்ள உறவு இருக்கும்போது அவனுக்கு எப்படி நான் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும்? நீ சொல்ற விஷயத்துக்கும் எனக்கு எந்த சம்மதமும் கிடையாது. சத்தியமா தான் நான் உங்ககிட்ட சொல்றேன். நான் சொன்னதை நம்ம நான் நம்ப இல்லாடி போ. எத்தனை நாளைக்கு இப்படியே இருப்ப? வெளியில கூட போக மாட்டேங்கிற, இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படிமா? இத பாருமா, இவ்வளவு நாளாச்சு அதையே நினைச்சிட்டு இருக்காத. வெளியில நாலு இடத்துக்கு போ, எல்லார்கிட்டயும் கலகலப்பா பேசு. அப்பதான் மனசுல இருக்கிற பாரம் கொஞ்சமாவது குறையும். உங்க ஊருக்கு ஒரு தரம் போயிட்டு வாமா. நான் சொல்றத கேளு. அப்பா ஒரு தரம் பார்த்தா ஆறுதல் கிடைக்கும். இவ்வளவு நாள் இங்கேயே இருந்துட்ட, இப்ப எப்படி? நீ தேவையில்லாம கவலைப்படுற, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விதிப்படிதான் எல்லாம் நடக்கும். போமா, அப்பாவை போய் பாருமா. காலந்தாமா பெரிய மருந்து, எல்லாத்தையும் மறந்துருப்பாருமா. போறேம்மா, ஒரு நாளாவது எங்க அப்பாவை பார்க்க போறேன். ஒரு நாள் என்ன, நாளைக்கே நல்ல நாள் தான். நாளைக்கு அப்பாவை பார்க்க அந்த சுவாமி வேற வர்றாராம். ஒரு தீர்வு கிடைக்கும். என்ன நீ விளையாடிட்டு இருக்கியா? இந்த உனக்கு பிடிச்ச சாக்லேட் வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. அம்மா அம்மா எங்க? அத்தா வீட்டுக்கு போயிருக்காங்க. சும்மா போய் சொல்லாதடா, அம்மா அங்கெல்லாம் போகவே மாட்டாங்க. நிஜமா? அம்மா அங்கதான் போயிருக்காங்க. அம்மா என்னப்பா? என்னமா சொல்ற இவன்? லக்ஷ்மி அவங்க அப்பாவை பார்க்க போயிருக்காளா? ஆமாப்பா. என்ன தோணுச்சோ நான் சொன்ன உடனே கிளம்பிட்டா. நாலஞ்சு வருஷமா வீட்டை விட்டு வெளியவே போகாதவ இன்னைக்கு போயிருக்கான்னு ஆச்சரியமா இருக்கு. ஒரு தடவையாவது உங்க அப்பாவை போய் பாருன்னு நான் தான் அவகிட்ட நேத்து சொன்னேன். அதனாலதான் அவ போயிருக்கா. கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சரியாயிடும்மா, எல்லாமே சரியா போயிடும். இவ்வளவு நாள் அவகிட்ட இல்லாத தெளிவு அவ கிளம்பி போகும்போது அவ முகத்துல பார்த்தேன். இப்போ அவங்க போனதும் நல்லதுதாம்மா. நான் கிரிய போய் பாத்துட்டு தாமா வரேன். அவன் இப்ப கூட லட்சுமிக்கு இஷ்டம்னா கல்யாணம் பண்ணிக்க ரெடியா தான் இருக்கான். அப்ப கிரிக்கு எல்லாம் தெரியுமா? அவனுக்கு எல்லாம் தெரியும்மா. மனசார லட்சுமி எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டா. அவ ஏதோ பிரச்சனைல மாட்டிருக்கா.
அத பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டான். குருவாயூரப்பா, எப்போ நீயே துணையா இருக்கணும். அப்புறம் கிரி ஒரு விஷயத்த சொன்னாமா, லக்ஷ்மியோட அப்பாவுக்கும் மனசு மாறிடுச்சுன்னு சொன்னாமா, அவரு பொண்ண பாக்கலன்னு மனசு ஏங்கி பேசுனதா சொன்னான். லக்ஷ்மியை போய் உடனே கூட்டிட்டு வர சொன்னாராம். கடவுளே, நீங்க என் வேண்டுதல கேட்டுட்டீங்க. இன்னும் அந்த ராகு திருஷ்டி உங்களை விட்டு விலகவே இல்லை. கோவில் பூஜைகளை பண்ணாம நீங்க வேற ஏதோ பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பெரிய தெய்வ குத்தம் ஆயிருக்கு. அதான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம். இது இந்த கோவில் தர்மகத்தாவை மட்டும் இல்ல, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் பாதிக்கும். கவலைப்படாதம்மா, உண்மையில எந்த தப்பும் இல்ல. கடவுளே, இதெல்லாம் பாக்கறதுக்கு அவர் உயிரோடு இல்லாம போயிட்டாரே. லட்சுமி அக்காங்க, நாங்கள பாக்கணும். அவ ஊருக்கு புறப்பட்டு போயிட்டாமா. இன்னைக்கு சாமியாரு அவங்க ஊருக்கு வர்றாருல, அதனால தான் கிளம்பிட்டா. அக்கா, அக்காங்க போயிருக்காங்கன்னா எங்கட சீக்கிரம் வாங்க. என்னாச்சு? சர்பதோஷங்கள் விலகணும்னா நான் சொல்ற மாதிரி நாலு பூஜைகளை பண்ணணும். இந்த வருஷம் முழுவதும் இந்த புத்துல இருக்கிற பாம்புக்கு பாலும் முட்டையும் வச்சு தினமும் பூஜை பண்ணிக்கிட்டே வரணும். இந்த சின்ன விஷயத்த நீங்க எப்படி செய்ய தவறுனீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒலி போட்டு பார்த்ததுல இந்த பிரச்சனை இருக்கிறதா தெரியல. மத்தவங்களா எங்க இருக்காங்க?
எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி வெளியில தான் காத்துட்டு இருக்காங்க. அவங்கள உள்ள கூப்பிடுவா? வேண்டாம், நீங்க கொஞ்சம் வெளியே இருங்க. இதுல நான் எல்லாத்தையும் தெளிவா எழுதி கொடுத்துருக்கேன். இதுல இருக்கிற பொருள் எல்லாம் வாங்கிட்டு போய் நான் சொன்ன கோயில்ல பூஜை பண்ண. சரியா? நீங்க சொன்ன மாதிரி செய்யற. அடுத்தது யாரு? உள்ள வாங்க. ஸ்ரீலக்ஷ்மி. ஆமா, நானே தான் உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன். நடத்த கெட்டவங்கிற பேரும் எங்க அப்பா மானம் போறது என்னால பாத்துட்டு இருக்க முடியல. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. எனக்கு ஒரு தீர்வு சொல்லு. இன்னைக்கு இப்பவே எல்லார்கிட்டயும் போய் எல்லா உண்மையும் சொல்ல போறேன். அம்மா ஸ்ரீலக்ஷ்மி, தயவு செஞ்சு நடிக்காத. நீ கடவுள் மேல பக்தியோட இருக்கன்னு நான் இது வரைக்கும் உன்னை நம்பினேன். பாவம் என்னோட அப்பா, அவருக்கு ஒண்ணும் தெரியாது. அவர் அழுத தலை கொண்டிருக்க இன்னைக்கு நானே காரணமாயிட்டேன். இருந்தாலும் நான் உன்னோட பேர சொல்லல. ஆனா இதுக்கு மேல சொல்லாம இருக்க முடியாது. நான் சொல்லியே ஆகணும். அதுவும் நீயே வந்து போ வாயால சொல்லி ஆகணும். நடந்தது நடந்து போச்சு. நம்ம குழந்தைய மிருதுவோட குழந்தைதான் இந்த ஊரே ஒத்துக்கிட்டாங்கல்ல, அப்புறம் இதுல என்ன பிரச்சனை இருக்கு? என் தண்டனையில இருந்து தப்பிக்கணுமா? இல்ல, நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சீ, வாய மூடுறீ. நான் யாரு, என் பரம்பரை என்னன்னு உனக்கு தெரியுமா? இந்த ஊர்ல பூஜை புனஸ்காரம் பண்றதுக்கு என்ன விட்டா ஆளே கிடையாது. எல்லாரும் உன் தோஷத்தால கஷ்டப்படணுமா? சொல்லு. கொன்னு போட்டுருவேன். ஒன்னு இல்ல, உங்க அப்படி ஆத்தாலயம் தான். நான் ஒரு சொடக்கு போட்டா போதும், உங்க அப்பா ஆத்தா மட்டும் இல்ல, இந்த ஊரே வந்து முன்னாடி நிக்க தெரியுமா? கொன்னு போட்டு வண்டி உன்ன, கொன்னுடு வண்டி உன்ன. மரியாதை எங்கிறது போயிடு, போ. லக்ஷ்மி. Oh, my God.